அஸ்தி உத்தரஸ்யாம் திசிதேவ நாம ராஜா பூர்வாபரோ தோயநிதி வகாகிய ஸ்தித ப்ரிவியா இவமான தண்டா சோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த முன்னாடி முப்பத்தி ஒன்னோட முடிச்சோம் இல்லையா மிருகாப்ரியால துருமஞ்சரீனாம் ரஜக்கணைர் விக்னித திருஷ்டிபாதாக மதோத் தாக பிரத்யிலம் விஜேருஹு வனஸ்தலீகி மர்மரம் சோ மிருகங்கள்லாம் வந்து வசந்த ஆகமன வேலாயாம் ஸ்தாவரானாம் ஸ்தாவரங்களினுடைய அஹ் விகாரங்களை முதல்ல சொல்லிட்டு செடி கொடிகள் அவைகளினுடைய அதுக்கப்புறம் ஜங்கமானாம் விகாரம் அப்படி ஆகனுட்டு போன ஸ்லோகத்துல போன கிளாஸ்ல அந்த ஸ்லோகம் படிச்சோம் அடுத்தது என்ன அப்படின்னா போனதுல வந்து மானுடைய இது அஹ் இதுல வந்து கோகிலங்கள் சூதாங்குர ஆஸ்வாத கஷாய கண்டகா பும்ஸ் கோகிலஹா என் மதுரம் சுகுஜ மனஸ்வினி மான விகாத தக்ஷம் ததேவ ஜாதம் வச்சனம் ஸ்மரசிய சோ வந்து என்ன அப்படின்னா சோ இந்த சூத்தா இந்த கோகிலங்கள் இருக்கு பாருங்க பும்ஸ் கோகிலங்கள் அஹ் இந்த மேல் குக்கு அவைகள் வந்து என்ன அப்படின்னா சப்தத்தை வந்து செய்யறது மதுரம் சுகத ரொம்ப அழகான சப்தத்தை வந்து அஹ் கூவித்து அவைகளினுடைய அந்த கோகிலத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா சூதாங்குர ஆஸ்வாத கஷாய கண்டகா சூதாங்குரம்ங்கிறது மாம்பு அதனுடைய அந்த அங்குரத்தை வந்து ஆஸ்வாதனம் அதனால அதை சா அதை சாப்பிட்டதுனால கஷாயம்னா அந்த கஷாயம்னு தமிழ்ல சொல்ற கஷாயம் இல்ல கஷாயம்ங்கிறது ஒண்ணு சிவந்தது இன்னொன்று வந்து இங்க மதுரங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணியிருக்காரு ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னுட்டு ஸோ அதனால கஷாய கண்டகா ரொம்ப கிளியர் ஆக்கப்பட்ட தோ த்ரோட்டுன்னு வச்சுக்கலாம் எப்படி வந்து நமக்கு கோல்டு எதாவது வந்ததுன்னா கஷாயம் குடிச்சா த்ரோட்டு கிளியரானும் ஸோ அந்த மாதிரி கஷாய கண்டகாங்கிறது இந்த இடத்துல வந்து ப்ரா ப்ராபப்ளி முன்னாடி இருக்கிற ரித்துவுல வந்து தொண்டை கொஞ்சம் சரி இல்லாம கரகரன் இருந்த தொண்டை இப்ப கஷாய கண்டக ரொம்ப ஒரு மதுரமான ஒரு ஸ்வீட்டான ஒரு 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 இனிய குரலோட இருக்கிற மாதிரி இருக்கிறது அந்த பும்ஸ்கோக்கிலக அந்த பும்ஸ்கோக்கிலக மதுரம் சுக்கூஜ எது மதுரம் சுக்கூஜ எந்த ஒரு மதுரமான சப்தத்தை செய்ததோ அது எப்படி இருக்கான் அப்படின்னா மனஸ்வினி மான விகாத தக்ஷம் ததேவ மதுரம் சோ மனஸ்வினி மான விகாத மனஸ்வினி அப்படின்னா ரொம்ப ஒரு அபிமானத்தோட இருக்கின்ற ஸ்திரீகள் அதாவது பத்தியோட ஆர் நாயகனோட ஏதாவது கோபம் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில ரொம்ப ஒரு கோபத்தோட இருக்கின்ற அந்த மனஸ்வினி அந்த ஸ்திரீகளனுடைய ரொம்ப அபிமான யுக்தாக ஸ்திரியகா அவள்னுடைய மான அவள்னுடைய அந்த அபிமானத்தை விகாதம் போக்கடிப்பதற்கு தக்ஷம் ரொம்ப தக்ஷமாக ரொம்ப எக்ஸ்பர்ட்டா ரொம்ப கை தேர்ந்ததான அந்த ஸ்மரசிய வச்சனம் ஜாதம் ஸ்மரனுடைய வச்சனமாக ஆயிற்று அதாவது வசந்த ருது வந்ததுனால கோகிலங்கள் கூஜனை பண்றது பட் அந்த பும்ஸ் கோகிலங்களோட கூஜனமே எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்மரனுடைய வச்சனமாக ஆச்சு போரும் போரும் உன்னுடைய நாயகன் கூப்பிடுறான் இப்ப வந்து உன்னுடைய மானம் அந்த அபிமானத்தை விட்டுட்டு வா அப்படின்னு அந்த அபிமானத்தை விகாதம் அழிக்கக்கூடியதுல தேர்ச்சி பெற்றதான வச்சனமாக அது ஆக இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அதாவது ஜென்ரலி இந்த மேல் குக்கு இருக்கு அதனுடைய சவுண்ட் தட் ப்ரொடியூசர்ஸ்ல அது வந்து அந்த டிஸ்டிங்டிவா இருக்கும் அந்த சவுண்டு அது வந்து என்னன்னா எய்தர் டு ப்ரொடெக்ட் த இட்ஸ் டெரிட்டரி ஒரு ஒரு தன்னோட இடத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இன்னொன்னு வந்து என்னன்னா அட்ராக்டிங் த மேட்ஸ் ஸோ வந்து இப்போ ஸ்திரீகளை வந்து ஸ்திரீ கோகிலங்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கோசரமும் அந்த அந்த கூஜனை இருக்குங்கிறது இன் ஜென்ரல் ஸோ வந்து ஸ்திரீ கோகிலங்களை விட ஹும்ஸ் கோகிலங்களுடைய குரல்ங்கிறது ரொம்ப மதுரமா இருக்கும் அது அந்த அந்த குரல் கொடுக்கறதுக்கு ரெண்டு வியாஜம் இருக்கு ஒன்னு ப்ரொடெக்டிங் ப்ரொடெக்டிங் இட்ஸ் ஓன் டெரிட்டரி இன்னொன்னு வந்து இது ஆப்போசிட் இதை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு சோ அதனால இங்க வந்து பும்ஸ்கோ கிழகன்னு போட்டார் அது வந்து அந்த கிலமானது சூதாங்குர ஆஸ்வாத கஷாய கண்டகா பும்ஸ்கோ கிலகா எது மதுரம் சுகூஜ என்ன மதுரமான ஒரு சப்தத்தை பூஜித்ததோ அது வந்து அந்த அந்த சப்தமே அந்த மதுரமே எப்படி மதுரமான வச்சனமே எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்மரசிய வச்சனம் தாத்தம் ஜாதம் ஸ்மரனுடைய வச்சனமாக ஆகித்து ஸ்மரன் என்ன வச்சனத்தை சொன்னா அப்படின்னா மனஸ்வினி மான விகாத தக்ஷம் ஜா வச்சனம் ஸ்மரஸ்ய ஜாத்தம் மனஸ்வினி அபிமானத்தோடு இருக்கின்ற அஹ் அந்த அபிமானம் போரும் அப்படிங்கிற அந்த அந்த மானத்தை விகாதம் அழிப்பறதுல தேர்ச்சி பெற்றதான வச்சனத்தை வச்சனமாக ஆயிற்று சரியா இருக்கா சரியா இருக்கா சோ இப்போ வியாக்கியானம் பார்த்துட்டு போலாம் கோகில கூஜிதம் வர்ணயதி கோகிலத்தினுடைய கூஜனத்தை வர்ணிக்கிறார் சூத்த இது பும்ஸ் கோகிலகா மதுரம் சு கூஜ இது எது ததேவ மனஸ்வினி மான விகாத தக்ஷம் வச்சனம் ஜாத்தம் புமான் கோகிலக பும்ஸ் கோகிலக மேல் குக்கு கூஜன சாமர்த்திய பிரதிபாதனார்த்தம் பும்ஸ்துவ விசேஷனம் ஸோ வந்து கூஜன சாமர்த்தியம் இதை சொல்றதுக்கு அப்படின்னா அதான் நான் இப்ப சொன்னேன் ஸ்திரீ கோகிலத்தை விட அந்த பும்ஸ்கோக்கிலங்களினுடைய கூஜனம் வந்து ரெண்டு விதத்துக்கு ஒன்னு இட்ஸ் ஜோன் டெரிட்டரி ஒன்னொன்னு வந்து அட்ராக்டிங் தி அதர் இது ஃபீமேல் அட்ராக்ட் கூஜனம்யத்தோட உடைகிறது எதுனா அந்த பூம்ஸ் கோகிலாக பிரதிபாதனார்த்தம் அந்த கூஜன சாமர்த்தியத்தை கூறுவதற்கோசரம் புங்கிற விசேஷனம் வெறும் கோகிலம்னு போடாம பும்ஸ் கோகிலம்ங்கிற விசேஷனம் போட்டிருக்காரு மதுரம் இது கூஜன கிரியா விசேஷனம் மதுரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கூஜனம் சுகூஜ அப்படின்னு இருக்கோனோ அதுக்கு வந்து அட்வா வருது மதுரம் சுகூஜ மதுரமான ஒரு சப்தத்தை கூவித்து சோ சுகூஜ கூஜனம் கிருத்தவான் சுகூஜ கூஜனம் கிருத்தவான் எது சோ சுகூஜன என்ன அப்படின்னா கூஜனத்தை செய்தது ததேவ கூஜனம் அந்த பும்ஸ்கோக்கிலானாம் கூஜனமேவ ஸ்மரஸ்ய அந்த மன்மதனுடைய மனமதனசிய மனஸ்வினி நாம் அப்படின்னா பிரணை நாம் மானசிய அபிமானசிய விகாதே உன்மூலனே சோ மனஸ்வினி நாம் அப்படின்னா பிரணைனா பிரணை நீ ஸ்திரீகளினுடைய பிரிய பிரியைகளினுடைய மானசிய மானம்னா அபிமானம் அவளுக்கு வந்து தான் வந்து விட்டு இறங்கி வரமாட்டோம் அப்படின்னு ஒரு அபிமானத்தோட இருக்காளே அந்த அபிமானத்துக்கு அபிமானத்தினுடைய விகாதே அதை உன்மூலனே அதை அழிப்பதற்கு அத்த மனஸ்வினித்துவம் மான உற்பத்தோ ஹேது சோ ஏன் அவ வந்து மான உற்பத்தி அப்படின்னா அவ ஏன் அபிமானத்தோட இருக்கான்னா அவளா மனஸ்வினி அந்த மாதிரி அபிமானத்தோட இருக்கிற ஸ்திரீகளுக்கு தான் மனஸ்வினின்னு சொல்லுவா சோ அதனாலதான் மனஸ்வினித்வம்ங்கிற ஒரு பதத்தை போட்டிருக்கா சோ மனஸ்வினித்துவம் மான உற்பத்தோ ஹேது அதுக்கப்புறம் தக்ஷம் அப்படின்னா விதக்தம் எக்ஸ்பர்ட் வச்சனம்னா வாக்கியம் ஜாதம் எக்ஸ்பர்ட் ஆன ஒரு வாக்கியமாக ஆயிற்று வசந்த ஆகம கோகில கூஜனம் ஜாதம் ததேவ பிரதி உபஸ்திதம் உபஸ்திருத்தம் மா அபிமான பரித்தஜிமானம் மதனவசனம் ஆசீத் இர வசந்த ஆகமன வேளா வசந்த ரித்துவனுடைய வரு வருகின்ற அந்த தருணத்தில் எத்து எந்த கூஜனம் ஜாத்தம் இந்த கோகிளாநா கூஜனம் ஜாத்தம் கோகிலுடைய கூஜனமானது உண்டாயிற்றோ ததேவ கூஜனம் அந்த கூஜனமே பிரதி உபஸ்திதம் முன்னிருக்கின்ற திருத்திய புருஷார்த்தம் அப்படிங்கிறது தர்ம அர்த்த காமம் சரியா காமம் மூணாவது புருஷார்த்தம் அந்த காமம் மா பரித்திய சோ இப்ப வந்து அஹ் இதுல காமாவஸ்தையில ஒரு ஒரு மேல் குக்கு வந்து கூப்பிடுறது அந்த திருத்திய புருஷார்த்தம் மா பரித்தியஜத அத வந்து புடாதீங்கோ அப்படிங்க அப்படின்னும் அலம் அபிமான விளம்பனேன இத்தியாதி ரூபம் போரும் உன்னோட அபிமானம் அதாவது இதெல்லாம் மதனனுடைய வச்சனமாக இருக்கு மதனன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த கூஜனமே அவனுடைய வச்சனம்னு சொல்லிட்டு அந்த திருத்திய புரு புருஷார்த்தம் மாத் பரித்தியஜத்தை அந்த காமத்தை விடாத அப்படின்னு மனஸ்வினீனாம் இருக்கின்ற அந்த நாயிகைகளை பார்த்து அட்ரஸ் பண்றான் சோ அலம் அபிமான விளம்பனேன இத்தியாதி ரூபம் சோ அல அபிமானேன ஒரு விளம்பரம் உன்னுடைய ஒரு ஒரு அகங்காரம் இல்லைன்னா உன்னுடைய ஒரு செல்ஃப் பிரைடு அதனால டிலேவை வந்து பண்ணாத மதன வச்சனம் ஆசித்து இது வந்து அந்த கோகில கூஜனமே என்ன அப்படின்னா மதனனுடைய ஏரியாவுக்கு இருக்கிற அந்த வெறும் வசந்த ருத்து மாத்திரம் இல்லாம அங்க ஒரு அருவியோ வசந்த ருத்துல பூக்கள் வந்து பூத்து குலுங்கும் சோ அந்த அந்த பூக்களினுடைய ஒரு அட்ராக்ஷன் ஆடட் டு தட் இந்த கோகிலுங்கள் கான் காக்கா கத்துறத விட அந்த கோகிலங்களனுடைய சப்தம்ங்கிறது இன்னும் பியூட்டி டு சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரசத்துக்கு உத்தீபனமாக இருக்கு அத மாதிரி அலம் அபிமான விளம்பனேன இத்தியாதி ரூபம் மதனவச்சனம் வச்சனம் ஆசீது இத்தி அர்த்தா அனேன கோகில ஆலாபஸ்திய உத்தீபனத்துவம் பிரதிபாதித்தான் அவரே போட்டிருக்காரு சோ அனேன இதனால கோகில கோகிலம்ங்கிறது உத்தீபனத்துவம் உத்தீபனம் அப்படிங்கிறது அந்த விபாவ அனுபாவ விபிஜாரி பாவங்கள்னு மூணு விதமான பாவங்கள் சொல்றா விபாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நாயகன் நாயிகா அப்படிங்கிறவன் ஒரு சுங்கார ரசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாயக்கனும் நாயிகாவும் தனித்தனியா இருந்தாலும் சுங்கார ரசம் வராது நாயகனும் நாயிகாவும் இருக்கணும் இல்லையா சோ அதுக்கு அப்புறம் அனுபவம்ங்கிறது அவாளினுடைய ஆகுபாவம் இந்த விபாவங்கள்ல உங்களுக்கு என்னன்னா ஆலம்பர விபாவம் உத்தீபன விபாவம்னு இருக்கு ஆலம்பர விபாவத்துலதான் இப்ப நான் சொன்ன நாயகா நாயிகானுடைய பிரசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் உத்தீபனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த அந்த நாயகன் நாயிக்காக்கு இருக்கிற ஒரு அந்த ஆம்பியன்ஸுக்கு போஷகமாக எல்லாம் இருக்கணும் அவ இருக்கிற இடத்துல அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும் அதுக்கு போஷகமா நிறைய விஷயங்கள் அமையணும் சிங்கார ரசத்துக்கு சூட்டமா சூட்டபலா அனேன அப்படின்னா இந்த மாதிரி சொல்றதுனால கோகிலசிய கோகில ஆலாபசிய உத்தீபனத்துவம் பிரதிபாதித்தம் கோகிலத்தினுடைய அந்த ஆலாபம் அந்த வச்சனம் இருக்கு அத வந்து உத்தீபனமாக சொல்லப்படுறது நிரர்த்தகஸ்யாபி கோகில ஆலாபஸ்ய காமினி காமிஜன பந்து பூத்தசிய விதக் தரஸ்ய ஸ்மரசிய பிரியதம அபிமான விகாத தக்ஷ வச்சனத்துவேன ரூபனாது ரூபகம் போட்டிருக்க சோ நிரர்த்தகஸ்யாபி கோகிலஸ்ய கோகில கோகிலத்தினுடைய ஆலாபனம் அப்படிங்கிறது அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கானே ஏன்னா வந்து பானபட்டர் வந்து அந்த அவருடைய இருபது ஸ்லோகம் எழுதியிருக்கார் முதல்ல மங்கள ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அதுல வந்து அவ அந்த ஆசிரமத்துல இருக்கிற ஒவ்வொரு இதுவும் ஈரங்களும் அஹ் பட்சிகளும் எல்லா வேதத்தையும் அதையும் ரிசைட் பண்றது அந்த மாதிரி பட்சிகள் இல்லை இந்த கோகிலத்தினுடைய ஆலாபத்துக்கு அர்த்தமே இல்லை அர்த்தமே இல்லைங்கிறது அப்படி அனிமல்ஸ்க்குள்ள ஒரு 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 அர்த்தம் இருக்கு பட் வந்து நிரர்த்தகசியாப்பி கோகில ஆலாபசியா அந்த ஆலாபத்துக்கு அசச் வந்து மீனிங்றது கிடையாது காமினி காமிஜன பந்து பூத்திய விதக் தரிய ஸ்மரசிய காமிஜனங்களினுடைய அந்த அவளுக்கு பந்து பூத்தமாக இருக்கின்ற விதக்த தரஸ்யா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கின்ற ஸ்மரசிய பிரியதம அபிமான விகாத தக்ஷ வச்சனத்துவேன ரூபநாத்து வச்சனத்துவன இவைகளே அவைகள் அப்படின்னு வந்து ஒரு ரூபநாத்து இங்க ரூபகம் அப்படின்னு போட்டிருக்க ஆஹ் சோ வந்து இங்க வந்து அந்த இந்த மாதிரி இருக்கின்ற பிரியதம அபிமான விக விகாத தக்ஷம் அதுவே வந்து வசனத்துவேன ரூபணாத்து சோ அதனுடைய அந்த சு கூஜன்னு இருக்கு இல்லையா அதனுடைய மதுரம் கூஜனமே உனக்கு வந்து அந்த மதுர கூஜனமே ஸ்மரனுடைய ஒரு அஹ் விகாத தக்ஷ வசனத்துவ ரூபணாத்து இங்க ரூபகம்னு போட்டிருக்க அத்திர ஸ்வர மாதுர்யம் உத்தீபனத்துவே ஹேதுகு சோ உதீபனத்துக்கு மேல என்ன ஹேத்து அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பக்ஷி வந்து கத்தி நிடுறதுன்னு வச்சுக்கோங்க அவுலோ காக்காவோ அதனுடைய சப்தம் வந்து இந்த மாதிரி ஒரு மாதுரியத்துவம் ஒரு மதுரதாங்கிறது அதுல இருக்காது ஸோ ஸ்வரமாதுரியம் உத்தீபனத்துவே ஹேதுகு ஸ்வரத்தினுடைய அந்த மிருதுதா அந்த மிருதுதா இல்லை மாதுயம் மதுரதா அந்த ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறது உத்தீன உத்தீபனத்துக்கு காரணமாக இருக்கிறது ஸ்வர மாதுரிய ஹேத்தும் ஆக என்ன அப்படின்னா அது வந்து ஸ்வர மாதுரியம் அதுக்கு எப்படி வந்தது இவ்வளவு நல்லா ஸ்வீட்டா எப்படி இருக்கு அப்படின்னா சூதாங்குர ஆஸ்வாத கஷாய கண்டகா இது சூதானாம் அங்குரசிய அபிநவ உத்பின்னசிய சோ சூதானாம் அப்படிங்கிறது மா சூதா சூதாங்குரகா அப்படிங்கிறது மா மாந்தளிர் அந்த சூதானாம் அங்குரசிய அவைகளுடைய அங்குரத்தினுடைய அப்படின்னா என்னன்னா அபிநவ உத்பின்னசிய அபிநவம்னா புதுசு புதுசாக இப்பு உண்டான புஷ்ப புஷ்பசிய ஆஸ்வாதனேன அந்த மாம்பூவை சாப்பிடுறதுனால என்ன ஆத ஆ ஆதானேன ஆதனேன சோ அதை வந்து க எடுத்துக்கிறதுனால அஹ் கஷாயகா ரத்தகா கண்டகா எஸ்ய சோ கஷாயா அப்படின்னா செவப்பு ரத்தஹா இங்க கண்டகா எஸ்யசகா இந்த இடத்துல ரத்தகாங்கிறது உங்களுக்கு ராக நல்ல ஒரு ஸ்வீட்டா இருக்கிற குரல்னு எடுத்துட்டுலாம் நம்ம ரத்தத்துவம் சஸ்வரத்தான்னு போட்டுட்டாரு ரக்தவம்ங்கிறது இங்க என்ன அப்படின்னா செவப்ப சொல்லல நல்ல ஒரு ஸ்வரத்தோட நல்ல கூஜனம் வந்து ரொம்ப நன்னா இருக்கு சுஸ்வர கண்டகா இத்தி நல்ல சுஸ்வரத்தோட இருக்கின்ற கண்டம்னு அர்த்தம் அனேன சூதாங்குர ஆஸ்வாதனசிய கல அந்தர கலாந்தர உத்பூத தோஷ நிராசகத்துவம் முக்தம் சோ வந்து அநேன சூதாங்குர ஆஸ்வாதனம்ங்கிறது என்ன அப்படின்னா கலம்னா தொண்டை கலாந்தர உத்பூத க தொண்டைக்குள்ளேந்து கிளம்பின தோஷ நிராச நிராச நிராசகத்துவம் முக்தம் அதுலேருந்து ஒரு தோஷம் அப்படின்னா அந்த கர்க்கசமான அந்த தொண்டை இல்லாம ஒரு சுஸ்வரம் நல்ல சுஸ்வர கண்டமாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது சரியா இது எல்லாமே வந்து இப்ப வந்து வசந்தன் வந்தாச்சு வசந்த ருத்து வந்தாச்சு வந்து உத்தீபன ரூபமாக போன கிளாஸ்ல எப்படி அந்த மானை பாத்தமோ அதே மாதிரி இந்த மிருகங்கள் ரூபமாக ஒரு உத்தீபன விபாவம் கஷாய கோகிலஹ என் மதுரம் சுகூஜ மனஸ்வினி மான விகாத தக்ஷம் ததேவ ஜாத்தம் வச்சன ஸ்மரசிய அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஹிம விஷத விஷத அதராணாம் விசதாதராணாம் ஆ பண் ஆஹ் ஆண்டரீபூத முகச்சவீனாம் ஸ்வேத உத்கமாக கிம் புருஷ கிம் புருஷாங்கனானாம் சக்கரேபதம் விசேஷகேஷு சோ மேலும் என்ன அப்படின்னா சோ இங்க கிண்ணற ஸ்திரீகள் அந்த ஹிமவத் பிராந்தத்துல இருக்கிற அந்த அந்த கிண்ணற ஸ்திரீகள் அவாளுடைய என்ன அப்படின்னா பதம் சக்ரே சோ அவா வந்து என்ன அப்படின்னா அந்த வியாபாது அதாவது இத்த நாள் வேற ஹிம பனிகாலம் இருந்திருக்கும் சோ அந்த பனிகாலம் போனதுக்கு அப்புறம் விஷத அதரானாம் நல்ல ஒரு அழகிய உதடோடு இருப்பவர்கள் அதரகனா உதடு விஷதம்னா ரொம்ப கிளியரா இருக்குன்னு அர்த்தம் விஷதம்னா வெள்ளன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல கிளியராக இருக்கின்ற அந்த லிப்ஸோட இருக்கிறவா ஆபாண்டரி பூத முகச்சவீனாம் சோ வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா வெண்மையாக இருக்கின்ற முகத்தினுடைய சவீனா காந்தி அதோட இருக்கின்ற இந்த கிம் புருஷ அஹ் புருஷாங்கனானாம் சோ இது ரெண்டுமே அவளுக்கு அட்ஜெக்டிவா போகுது கிமவியபாயாத்து விஷதாதரானாம் ஆபாண்ட ஆ பாண்டரி பூத முகச்சவீனாம் இது ரெண்டுமே கிம் புருஷாங்கனான்கு அட்ஜெக்டிவா போகுது அப்படிப்பட்ட கிம் கிம் புருஷாங்கனானாம் ஸ்வேத உத்கமஹ அவளுக்கு வந்து உடம்புல வந்து வேர்வதுளியும் வருது சக்கரே பதம் பத்ர விசேஷ கேஷு வந்து என்ன அந்த 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 ஸ்வேத உத்கமஹ பதம் சக்ரே அந்த ஸ்வேதத்தினுடைய உத்கமமானது தோன்றிற்று பதம் சக்ரேனா காலை வைத்ததுன்னு இல்லை அங்க வந்து தோன்றிற்றுன்னு நடப்போம் எதுல அப்படின்னா பத்திர விசேஷ கேஷு சோ கிம் புருஷாங்கனானாம் சுவேதோத்கமக பத்திர விசேஷகேஷு பதம் சக்கரே புரியுதா சோ வந்து பத்ர பத்திர விசேஷகம் அப்படின்னா லலாட்டம் நெத்தியில இருக்கிற அந்த திலகத்துக்கு வந்து உங்களுக்கு விசேஷகம்னு பேரு சோ வந்து அவைகள் வந்து பத்திராகாரமாகவோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சித்திர ஆகாரமாகவோ வரைஞ்சிருப்பா சோ வந்து இந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து பனிகாலத்துல அவளுடைய அந்த அதரம் எல்லாம் வந்து வெடிச்சு போய்டும் அதனால அத வெடிச்சு போகாம இப்ப இந்த லிப் பாம் போட்டுக்கணும் இல்லையா அந்த மாதிரி அப்ப வந்து வேற ஏதோ ஒரு லிப்ஸுக்கு வந்து பாம் மாதிரி போட்டுருப்பா அதே மாதிரி முகத்துக்கு வந்து என்னன்னா ட்ரை ஆகக்கூடாதுங்கிறதுனால அண்டு உடம்புக்கு வந்து சூடு வேணுங்கிறதுக்கு ஆசிரம் அவ வந்து இந்த இது இருக்கு பாருங்க குகும பூ கேசரி அதனுடைய அந்த அது அதன அதனால ஆக்கப்பட்ட ஒரு அது என்ன தெரியுமா ஆஹ் அவ வந்து அந்த குங்கும பூவெல்லாம் மூஞ்சில தடவிப்பா அதனால அப்ப வந்து செவந்து இருக்கும் மூஞ்சி ஆனா இப்போ வந்து இது வந்து வசந்த ருத்து வந்துடுத்து ஹிமா காலம் பனிகாலம்ங்கிறது போய்டுது அதனால ஃபர்தரா அவ வந்து அந்த லிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே போடல நேச்சுரலா அவளுடைய லிப்ஸ் எப்படி இருக்கோ அப்படி இருக்கு சோ நேச்சுரலா அவளுடைய லிப்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கிளியரா இருக்கு இந்த விஷதம்ங்கிறது வெள்ளையா இருக்குன்னா வெடிச்சு போனா வெள்ளையா இருக்கும் சம்டைம்ஸ் பிங்காவும் இருக்கும் சோ அந்த வெடிச்சு போகாம இருக்கிறதுக்கு அந்த சீசன்ல அவ வந்து லிப் பாம் மாதிரி போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தா இப்ப வந்து ஹிம வியாபாராது அப்படின்னா ஹிமம் பனிங்கிறது இப்ப போயிடுது அதனால விஷதாதரானாம் அப்படின்னா அவளுடைய லிப்ஸ் வந்து சோ கிளியர் நோ அண்ட் டு தட் என்ன அபாண்டரி பூதம் முகச்சவீனாம் அப்படின்னா முன்னாடி வந்து அந்த குளிர் நேல ஜென்ரலி குளிர்ச்சிக்கு கூட பால்ல வந்து குங்கும பூ போட்டு கொடுப்பா இல்லையா சோ அந்த மாதிரி அந்த குளிர்ச்சியை போக்குறதுக்கோசரம் அவ முன்னாடி வந்து அந்த குங்கும பூவை அரைச்சி முகத்துல தேய்ச்சுட்டு இருந்தா சோ முகம் வந்து செவந்து இருக்கும் இப்ப வந்து என்னன்னா அந்த பனிகாலம் போயிடுத்து வசந்தருத்து வண்டதுனால இனிமே அவளுக்கு வந்து அந்த பூவினுடைய ஒரு அஹ் ஒரு நீடுங்கிறது கிடையாது அதனால அவ வந்து அது இல்லாம முகம் இருக்கிறதுனால அபாண்டரி பூத்தம் அப்படி வெளுத்து இருக்குல்ல அவ மைல்டு ஒரு வெள்ளையோட இருக்கின்ற முகத்தினுடைய சவினாம் அந்த காந்தியோடு இருக்கின்ற கிம்புருஷாங்கனானாம் அந்த கிம் புருஷ ஸ்திரீகளினுடைய ஸ்வேத உத்கமஹ சுவேதானாம் உத்கமக அந்த வேர்வையினுடைய அஹ் வேர்வையினுடைய உண்டாக்குதல் அந்த வேர்வையானது பதம் விசேஷகம் லலாட்டத்துல எழுதப்படுற ஒரு திலகம் அந்த திலகங்களில் அது பத்திராகாரமாக இருக்கின்ற ஒரு திலகம் அப்படிப்பட்ட திலகங்களில் அந்த ஸ்வேத உத்கமஹ பதம் சக்கரே அப்படின்னா அங்க வேர்வ தூளி வந்து அதை அழிச்சு ஊட்டுருச்சுன்னு அர்த்தம் ஒரு மாதிரி நீ நம்ம சார்ந்து விட்டு போகும் தெரியுமா சார்ந்து விட்டு வேலை ஏதாவது பண்ணோம்னா உடனே அந்த சாந்தில் அந்த வேர்வை துளி பட்டு நம்ம வந்து குட்டியா எடுத்துட்டு இருக்கிறத அப்படியே வந்து ஊதிரும் இவ்வளவு பெருசு அதாவது அழிஞ்சு அழிஞ்சு போச்சுன்னா இப்படி ஈஷிக்கும் இல்ல அதுதான் சொல்ற சார் சோ ஹிமா சரியா இருக்கா பிரேமா காமாட்சி எல்லாருக்கும் இதுமா

பத்திர விசேஷ ஸ்வேதோத்கமம் அப்படிங்கிறது பத்திரவிசேஷகேஷும் சக்கரே பதம் சக்கரே ஸோ இந்த ஸ்வேதோத்கமம் ஸ்வேதம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெபிசாரி பாவத்துல வந்துடும் உங்களுக்கு வந்து அந்த சிருங்கார ரச போஷகமா இருக்கிற விஷயங்கள் ஸோ அதனால அந்த பாவத்தையும் இங்க மென்ஷன் பண்றார் சரியா சோ ஹிமவது அஹ் ஹிமவது சிகர வர்த்தினாம் கிம் புருஷாங்கனானாம் அஹ் கிம் புருஷாதி அங்கனானாம் அபி தற்கால சுலபம் விசேஷம் வர்ணயதி சோ ஹிமவத் சிகர ஹிமவச்சிகர ஹிமவத் சிகரம் ஹிமவத் சிகரத்துல நாம் வசித்து கொண்டிருக்கின்ற கிம் புருஷாதி அங்கனானாம் கிம் புருஷர் முதல கிம் புருஷாக அவாழ்னுடைய கிண்ணராக அவாழ்னுடைய அங்கனானாம் தான் ஸ்திரீகளுடைய தற்கால சுலபம் விசேஷம் வர்ணயதி அந்த காலத்துக்கு அந்த டைமுக்கு சுலபமான விஷயங்களை வர்ணிக்கிறார் சுலபமான முக்கியமானவைகளை வர்ணிக்கிறார் ஹிம ஹிமா கிம் புருஷாங்கனான பத்திர விசேஷகேஷு ஸ்வேத உத்கமஹ பதம் சக்கரே அதான் மெயின் சென்டென்ஸ் சோ கிம் புருஷர்களுடைய ஸ்திரீகளினுடைய பத்திர விசேஷகேஷு அந்த நெத்தியில பத்திராகாரமாக இட்டுக்கொள்ளப்பட்ட அந்த திலகங்களில் ஸ்வேத உத்கமஹ வேர்வை துளியினுடைய அந்த உண்டாகுதல் பதம் சக்கரே பதத்தை வைத்தது அப்படின்னா இட் 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 ஆக்ட் இட் ரியாக்ட் அந்த இடத்துல ஸ்திரீனாம் கிம் ஸ்திரீகளினுடைய பத்ரேஷு பத்ரேஷு கின்னரஸ்ரீகளினுடைய ச பத்திர விசேஷகோலு பத்திரபு லலாட்ட தட்ட திலகேஷு ச ஸ்வேத உத் உத்தஸ்வேத பதம் சக்கரே ஸ்தானம் கிருத்தவான் சோ பத்ரேஷு ச விசேஷகூடா கபோலகதேஷு கபோலத்துல ஆஹ் இருக்கின்ற பத்திர அந்த கபோலகதேஷு பத்திரபங்கேஷுனா பங்கேஷுனா பத்திரகாரமாக இருக்கின்ற தான் எடுத்துக்கணும் லலாட்ட தட கட்டிதேஷு திலா திலகேஷு லலாட்டத்துல லலாட்டம்னா நெத்தி அதனுடைய எண்டுல இருக்கின்ற திலகேஷு திலகங்களில் ஸ்வேதோத்கமாக அந்த உத்தஸ்வேத உண்டான வேர்வை துளையானது பதம் சக்கரே ஸ்தானம் வைத்தான் ஆதபகிருத்தேதிந்தவ கிண்ணங்கலகேஷ் உச்சூனதாம் ஜனயன் அஹ் இத்தூ ஜ அஜன அஜனயன் இத்தர சோ வந்து என்ன ஆதபகிருத்த அஜனயன் சோ ஆதபகிருத்த அப்படின்னா ஆதபம்னா சூடு ஆதபேன கிருதாகா சோ சூட்டினால் செய்யப்பட்ட உண்டாகப்பட்ட ஸ்வேத பிந்தவக அந்த வேர்வை அதாவது இத்த நாள் குளிர்காலம் இருந்தது அவளுக்கு வேர்த்தே கொட்டலை இப்போ வந்து ஹிமம் வந்து போயிடுத்து குளிர் காலம் போயிடுத்து வசந்த ருத்துல கொஞ்சம் வேர் துளி சிந்தோம் சோ அந்த ஆத சூட்டினால் செய்யப்பட்ட உண்டான ஸ்வேத பிந்தவக அந்த வேர்வையில் வேர்வையினுடைய துளிகள் கிண்ணராங்கனானாம் பத்திரபங்க திலகேஷு கிண்ணற ஸ்திரீகளனுடைய பத்திரபங்க திலகேஷு அந்த நெத்தியில் வை வைத்து கொள்ளப்பட்ட அந்த பத்திராகாரம் அந்த அதை வந்து பங்கம் படுத்திண்டு அந்த திலகங்களில் கிஞ்சித்து உச்சூணதாம் ஆஹ் அஜனை என்ன உச்சூணதாம் அப்படிங்கிறது புளோட்டாரு பல்க் அதாவது அழிச்சு விடுறதுன்னு அழிஞ்சு போறதுன்னு ஈசிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல ஈஷுன்ட்டோம் அப்படின்னு மை மை இட்டுண்டா ஈசிக்கிறது கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வார்த்தை உச்சுணத்தாம்னா கொஞ்சம் ஈழ்ச்சி நடுத்து அர்த்தம் அந்த ஈழ்ச்சிக்கிற தன்மையை அஜய அஜனையன்னு சோ அந்த அவைகள் உண்டாக்கின இத்தியர்த்தக சுவாபாவிகம் அந்த சௌந்தர்யம் அப்படி தாசாம் ததானியம் அபிவக்தசீது இது விசேஷன துவயன தர்ஷயதிக்கம் அங்க சௌந்தர்யம் அப்படி சுவாவமாக இருக்கின்ற அந்த அங்க சௌந்தர்யம் கூட அவர்களுடைய ததானியம் ரொம்ப அபி அபிவெக்தமா இருந்தது அப்படின்னா அது வந்து விசேஷண துவயேன தர்ஷயதி அப்படின்னா அவளுடைய நேச்சுரல் பியூட்டிங்கிறது வசந்த ருத்துல ஜாஸ்தி தெரிஞ்சது ஏன் அப்படின்னா தே டின் ப்ரொட்டெக்ட் தேர் லிப்ஸ் ஃப்ரம் எனி லிப் பாம் ஆர் எனி இது சேஃப்டி இது மெடிகேஷன்ஸ் ஆர் ஏதோ காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி அவளுடைய முக்கத்தையும் அவள் வந்து ஒரு இதை போட்டு சாயம் பூச்சிக்கிறதோ ஏதோ ஒரு ஃபேஸ் பவுடர் போட்டுக்கிறதோ அதெல்லாம் இல்லாம நேச்சுரலா தெரிஞ்சது அது வந்து விசேஷன துவயன தர்சகதி கவிதை ஹிம வியாபாராது இத்தியாதினா ஹிம வியாபாயாது விஷத அதராணாம் அதராணாம் ஹிமஸ்ய அப்படின்னா துஷாரம் பனி பனியினுடைய வியாபாராத்து அபகமாது போய்விட்டத போய்விட்டதின் காரணம் பொருட்டு விஷதஹா அப்படின்னா நிர்மலகா நிர்மலகானா மலமற்றதுன்னா கிளா கிளியரா இருக்கு வெரி கிளியர் அஹ் அதுல வந்து ஒன்னும் செவந்தோ புண்ணு வந்தோ வெடிப்பு இருந்தோ அந்த மாதிரி இல்லாம இருக்கிற அதரகா அந்த லிப்பானது யாசாம் தாசாம் சரியா யாருக்கோ அவர் அப்படி இருக்கின்ற அதரானாம்ங்கிறது அந்த கிணறாங்கனான்க்கு அட்ஜெக்டிவா போறது சரியா விஷதாதராணாம் அப்படிங்கிறதுக்கு விக்ரவாக்கியம் சொல்றார் அதரஹ விஷத அதரக யாசாம் தாசாம் விஷதமான ரொம்ப நிர்மலமான அதரம்ங்கிறது யாருக்கோ அவர் இந்த அதரம்ங்கிறதும் இட்ஸ் ஸ்ங்கார ரசத்துக்கு ஒரு போஷகம் ஏன்னா வந்து சும்பனம் எப்பவுமே அதர தான் இருக்கும் அஹ் லோயர் தான் சோ அதர யாசாம் தாசாம் சீத ஏவ சீத கால ஏவஹி ஸ்திரீனாம் அதரேஷு அலக்தகரச அர்ப்பணம் அலக்தகசிய உஷ்ணஸ்வபாவது தான் ஸ்திரீனாம் ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகளினுடைய அதரேஷு அந்த அலக்தக ரச அர்ப்பணம் அலக்தகம்ங்கிறது அந்த அலக்தக ரசம் ஒரு செவப்பு கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த ரசத்தினே ரசத்தை அர்ப்பணம் பண்றது அலக்தகசிய என்ன அலக்தகம்ங்கிறது தான் இங்க நான் சொல்ற அந்த இது அது பேர் என்ன சொன்னாங்க குங்கும பூ அதைதான் எங்க சொல்ற அல அலக்தகச உஷ்ணஸ்வபாவத்துவாது ஸோ அந்த அலக்தக ரசம் அந்த கேசரி அந்த குங்கும பூங்கிறது ஒரு ஹீட்டு ஒரு சூட்டை வந்து கொடுக்கும் அலக்தக ரசாபாவா ஸ்வாபாவிகேன ராகேன மனோகர அதராணாம் அதராணாம் இத்தியர்த்தக ஸோ இப்போ வந்து வியாபாயாத்து பனி போய் போய்விட்டதின் காரணத்தினால் அவ வந்து உஷ்ணத்துக்கு உஷ்ணம் அவளுக்கு தேவையில்லை இனிமே அதனால என்ன பண்றா அந்த இதை போட்டுக்கிறது இல்லை அந்த குங்கும பூவை ரசத்தை போட்டுக்கிறது இல்லை அதனால அலக்தக ரசாபாவாது அந்த அலக்தக ரசம் இல்லாத காரணத்தினால் சுவாபாவிகேன ராகேன ஸ்வபாவத்தோ நம்ம ஒத்தருக்கு ஒவ்வொரு வர்ணம் இருக்கும் இல்லையா முகவர்ணம் லிப்ஸ் வர்ணம் எல்லாமே அந்த வர்ண ராகேன அந்த ஒரு கலரால மனோகர அதரானாம் இத்தியர்த்தக ரொம்ப அழகான அதரங்களோடு இருக்கின்ற அந்த அஹ் கிம் புருஷ அங்கனானாம் நான் வாழ்க்க போறது இருக்கா அதுக்கப்புறம் விசேஷாந்தரமாக இன்னொரு என்ன விசேஷனம் அப்படின்னா ஆபாண்டரி பூத முகச்சவீனாம் இது அத்திராபிஹி அத்ராபி ஹிம வியாபாயம் ஏவ ஹேத்து இதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஹிம வியாபாயம் தான் சோ முன்னாடி ஹிமம் இருக்கும் பொழுது தேவர் அப்ளைங் சம் இப்பல்லாம் அந்த என்னது என்ன போட்டுக்குறா அந்த வாசலின் அது பேர் என்னது இட் கீப்ஸ் யுவர் அந்த ட்ரைனஸ் போகுமே ஸ்கின்னுக்கு அதுக்கு வந்து கோல்டு கிரீம் ஆஹ் கிரீம் அப்புறம் வேற என்னது அந்த வேசலின் மாதிரி ஏதோ சோ அதெல்லாம் எது எது

குங்குமசிய அர்ப்பணம் சோ வந்து உடம்புல வந்து ஒரு சூட்டுத்தன்மை வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் குங்குமம்ங்கிறது இங்க திருப்பியும் அதே அந்த இதுதான் நான் சொன்னேன் இந்த கேசரி குங்கும பூ சோ அந்த குங்கும அர்ப்பண அபாவாது இப்ப வந்து ஹிமம் போயிடுது அப்படிங்கறதுனால உஷ்ணஸ்வபாவம் தேவையில்லை குங்கும அர்ப்பண அந்த குங்கும போட்டுக்கல போட்டுக்கல அது அதனால என்ன அபாவாது அபாண்டரி பூதாகா அவைகள் வந்து நேச்சுரலா ஒரு ஒரு ஸ்லைட் ஒயிட்னஸ் அதோட இருக்கின்ற முகச்சவிஹி முகத்தினுடைய சவி காந்தி யாசாம் தாசாம் புரியறதா ீனருஷாங்க அப்ஜெக்டிவ் சோ முகே அப்படி சுவாபாவிகி சோபா ஏவட்ட பிரகடா அபூத் இத்தர் சோ முகத்திலும் கூட எப்படி வந்து அதரத்துல ஒரு ஸ்வாபாவகி ஷோபாங்கிறது வந்துடுதோ பை நாட் அப்ளைங் தட் அதே அலக்தகரச லிப்ஸ்டிக்னு வச்சுக்கோங்க முகே அபி முகத்திலும் கூட ஸ்வபாவகி சோபா ஏவ ஸ்வபாவத்திலே இருக்கின்ற அந்த அழகானதே பிரகடா அபூத் பிரகட்டி அபூத் உம் கிளியரா தெரிஞ்சது அனேன ஸ்லோகேன தாசாம் தற்கால சுலப சோபோபா அதிசய உத்தகா இதனால என்ன இந்த ஸ்லோகத்தினால அந்த காலத்துல அதாவது இந்த வசந்த ருத்துல தற்கால சுலப சோபா அதிசய உத்தக சுலபமான ஒரு சோபா அப்படின்னா நேச்சுரலா இருக்கிற ஒரு பியூட்டி அதனுடைய அதிசயம்ங்கிறது சொல்லப்படுறது சி வேற வேற சீசன்ல த பியூட்டி இஸ் ஆடட் ஆர் இட் இஸ் எம்பலிஷ்டு பை வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் உங்களுக்கு வந்து ஃபேஸ் பவுடரு இப்போ சொல்ற அலக்த்தக லிப்ஸ்டிக்கு அப்புறம் முகத்துல போட்டுக்கிற வர்ணங்கள் அதனால ஹிமகாலத்துல அவன் அழகா இருந்தா இல்லைன்னா ஒதடெல்லாம் வெடிச்சு போய் குளிரினால கிராக் விட்டு போய் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி வெடிச்சு கிடக்கும் ட்ரை ஸ்கின்னா இருக்கும் சோ அந்த மாதிரி வசந்த ருத்துல பிரச்சனையே இல்லை ஏன் அப்படின்னா இந்த ரித்து வந்த உடனே என்ன அப்படின்னா வேற எதனுடைய ஒரு அப்ளிகேஷனோ வேற எதனுடைய ஒரு காஸ்மெட்டிக்ஸோட ஹெல்ப்போ அப்போ இப்போ காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்கிறோம் அப்போ வந்து நேச்சுரலாக இருக்கிற அந்த சாமகிரிகளினுடைய உபகாரமும் தேவையே இல்லை தற்கால சுலப சோபா அதிசயக அந்த காலம் அப்படின்னா அந்த வசந்த ருத்துவில் அது வந்து நேச்சுரலாகவே இட் கிவ்ஸ் அ பியூட்டி டு பீப்புள் நோ ஆர்டிஃபிஷியல் இது இஸ் நீடட் ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்லோகம் ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அதுக்கு உத்தீபன ரூப்பேன ஒன்னு ஒண்ணும் எப்படி ருத்து வந்ததுனால ஒன் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஸ்தாவரங்கள் இடத்துலயும் எக்கச்சக்க சேஞ்சஸ் நடந்தது ஜங்கமங்களாக இருக்கின்ற அனிமல்ஸ் இப்ப பக்ஷி பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்ப ஸ்திரீகள் ஆஹ் கிண்ணற ஸ்திரிகள் தான் அந்த ஹிமவத் பிராந்தத்துல இருப்பா சோ அவளுக்கு உள்ளான சேஞ்சஸ்ங்கிறது ஒன்னு மாறுபடுறது சோ இது எல்லாமே நம்ம சுத்தி இருக்கிறவா எல்லாமே இட் ஆடட் ஆட்ஸ் வேல்யூ டு தி ஸ்ருங்கார ரசம் சி நம்ம ஒரு நாயகன் நாயிகா இருக்கானா அப்போ அங்கே பக்கத்தில் வந்து ரிஷிகள் உட்காந்து ஹோமம் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்கோ அப்போ ஸ்ருங்கார ரசம்ங்கிறது உத்வாவம் ஆகாது அங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயங்கள்ங்கிறது அமையணும் அதுக்குண்டான அந்த கிண்ணற ஸ்திரீகள் அவ பாட்டு பாடுறது அவ டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் இது டு த பியூட்டி டு த சுங்கார ரசமே வழிய அங்க உட்காந்து வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க அது வந்து அதுக்கு சகாயபூதமாக அமையாது சோ ஹிம வியாபாராது த பாண்டரி பூத முகச்சவினா ஸ்வேதோத்கமஹ கிம் புருஷாங்கனானாம் சக்கரேபதம் பத்ர விசேஷ கேஷு எவ்ளோ நோட்டீஸ் பண்ணி எழுதிருக்கார்ல களிதா சார் ஆஹ் மிருகங்கள வாட்ச் பண்ணிருக்கார் அதுக்கப்புறம் கோகிலங்கள் புன்ஸ்கோ போட்டுட்டு புன்ஸ்கோ இலங்கள் அட்ராக்ட் பண்றதுக்குன்னு கூஜனம் பண்ணும் அதனால அந்த புன்ஸ்கோ கூஜனமே மன்மதனுடைய ஒரு வசனமாக இருந்துட்டு ஸ்திரீகளுக்கு போர்வனுடைய அபிமானம்னு சொல்ற மாதிரி இருக்கு அடுத்ததுல வந்து அந்த கிண்ணற ஸ்திரீகள் வந்து முன்னாடி ஹிமத்துல வந்து நல்லா சொட்டரையும் அதையும் போட்டு உட்காந்துருப்பா இருப்பா இப்ப அப்படி கிடையாது நேச்சுரலா அவளுடைய பியூட்டிங்கிறது இஸ் எக்ஸ்போஸ்டு நல்லா தெரியறது இவ் அவளுடைய நேச்சுரல் பியூட்டிங்கிறது சோ இந்த வச வசந்த ரித்துங்கிறது இப்படிப்பட்ட ஒரு சகாய பூதமாக இருந்து கொண்டு பலவிதமான உத்தீபன விபாவங்களுக்கு போஷகமா அமையறதுங்கிறது தான் விஷயம் அப்பதான் நம்ம வந்து சிவன் பார்வத்தினுடைய சிங்காரத்துக்கு எப்படி போஷகமா அமைக்கிறான் அப்புறம் அவன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுறான் அது வேற விஷயம் எப்படி அந்த இடத்த கொண்டு வரான் மன்மதன் அப்படிங்கிறது தான் விஷயம் இல்ல இதோட நிறுத்திக்கலாமா